வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல 2.1 பயிற்சியிலே அஞ்சாவது சம் தான் பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வட்டத்தோட என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க, வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, 48 மீட்டர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஆரம் கொடுத்துருக்காங்க, மையக்கோண பகுதியிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஆரம், 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். அப்போ பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. இப்போ வில்லின் நீளம் இருக்கு, அப்போ எல்லோட வேல்யூ இருக்கு, எல்லோட வேல்யூ 48 மீட்டர்னு இருக்கு, அதே மாதிரி ஆரோட வேல்யூ 10 மீட்டர்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்னதான் கேட்டிருக்காங்க, பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோடது கேட்டிருக்காங்க. இப்போ பரப்பளவு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வில்லின் நீளம் இன்டூ ஆரம் போட்டு டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. இப்போ எல்லோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியுமே, 48 இன்டூ ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 2. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியும் ரெண்டாவது வாய்ப்பாடில், இந்த இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம், ஏதோ ஒன்றை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் 48 கேன்சல் பண்ணல, ஓகேங்களா. 1 2 2 இது 48 கேன்சல் பண்ண என்ன வரும், 2 2 4, ஓகேங்களா. அப்புறம் 8 2 8 அப்போ 24, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன பெருக்கணும், 24 × 10 அதுதான் இதோட பரப்பளவு. அப்போ 24 × 10 240 மீட்டர், ஓகேங்களா. அப்போ இதோட அளவு என்ன வரும், 240 மீட்டர் தான் இந்த பரப்பளவுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. இதே மாதிரி செகண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்க்கிளில் வில்லின் நீளம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க, 13.5 மீட்டர். அதே மாதிரி ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க, 13.5 சென்டிமீட்டர். ரெண்டுமே சென்டிமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க பரப்பளவு. அப்போ L×R/2 தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா. அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க, 50 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 13.5 தான் கொடுத்துருக்காங்க, இன் டிவைடட் பை 2. இப்போ ரெண்டாவது பாடல இந்த 50 கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1 2 2 இது வந்து 2 2 4 பேலன்ஸ் என்ன வரும், 1. அப்போ இது 10 ஆயிரும், அப்போ 5. அப்போ 25 × 13.5 அதுதான் இதோட ஆன்சர், 25 × 13.5 இது என்ன வருதோ அதுதான் இந்த பரப்பளவோட ஆன்சர், ஓகேங்களா. அப்போ 13.5 × 25 25 25 மீதி 2 3 5 15 15 கூட 2 கூட்டினா 17 7, ஓகேங்களா. அப்போ 1 வரும் பேலன்ஸ். 1 5 5 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 6, ஓகேங்களா. அடுத்து ரெண்டால பிரிக்கலாம், 2 2 10 10 0 மீதி 1, ஓகேங்களா, மீதி 1. 3 2 6 1 7 ஆறு 1 2 2 இப்போ 5 7 6 7 13 3 மீதி 1 மீதி 3, அப்போ 33. அப்போ எத்தனை புள்ளி தள்ளி வைக்கணும், இங்கே ஒரு புள்ளி தள்ளி தான் இருக்குது, அப்போ ஒரு புள்ளி தள்ளி வச்சா போதும், ஓகேங்களா. அப்போ 337.5 பரப்பளவான சென்டிமீட்டர், இதோட பரப்பளவு எவ்வளோ, 337.5 தான் இதோட பரப்பளவு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், ஆறாவது க்வெஸ்சன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்க, பையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மைய கோணம் அப்படின்னா என்னது, டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர், அதாவது ஒரு வட்டத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு, எந்த அளவுன்னு தெரியல, ஏன்னா கோணம் தெரியல, இதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவோட பரப்பளவு 462 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதோட ஆரம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 21 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. மைய கோண பகுதி என்ன, டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு நம்மளுக்கு பரப்பளவு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவோடது தான் வேணும், அது எந்த அளவுன்னு தெரியல, டிவைடட் பை 360 டிகிரி, அந்த வட்டத்தில் குறிப்பிட்ட அளவு எதுன்னு தெரியணும், ஓகேங்களா. 2 பரப்பளவுங்கும் போது பை ஆர் ஸ்கொயர்டு, ஓகேங்களா. பரப்பளவுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 462 கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும், அதனால தீட்டாவை நான் அப்படியே வச்சுக்கிறேன், டிவைட் பை 360 இன்டூ பையோட வேல்யூ இங்க என்னன்னு சொல்லி போட சொல்லியிருக்காங்க, 22/7 போட சொல்லியிருக்காங்க.
இன்டூ ஆர் ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 21 கொடுத்திருக்காங்க. அப்ப 21 ஸ்கொயருங்க போது நான் ரெண்டு டைம் எழுதிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதுல கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 27 எத்தனை டைம், சாரி 7 வந்து 21 எத்தனை டைம் வரும், 3 டைம் வரும் ஓகேங்களா. இந்த 3 360 டேபிள்ல கேன்சல் ஆகும். இப்போ வந்து ஓர் 3 இது எத்தனை டைம் வரும், ஓர் 3 236 0 ஓகேங்களா, 120 21. அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது டேபிள்ல இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்ப ரெண்டாவது டேபிள் எவ்வளவு தடவை வரும், 11 2 22. அதே மாதிரி இது எத்தனை டைம் வரும், 6 2 12 0. அப்ப 60 தடவை வரும். இப்ப 60 வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா டீட்டாவை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிருங்க ஓகேங்களா. இப்ப டீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இது டிவைடட் பைல இருக்கு. அப்ப இது இந்த சைடு போச்சுன்னா எப்படி போகும், பெருக்கலா போகும். அப்ப இந்த சைடு இருக்கிற 462 இன்டூ இந்த வகுத்தலா இருக்கிறது இந்த சைடு பெருக்கலா 60 போகும். டிவைடட் பை இந்த சைடு பெருக்கலா இருக்கிறது டிவைடட் பைல வகுத்தலா போகும். 11 இன்டூ இந்த சைடு என்ன இருக்கு, 21 இருக்கு. இது ரெண்டும் தான் வரும் ஓகேங்களா. இப்ப ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இதுவும் 11 டேபிள் வரும், இதுவும் 11. அப்போ ஓர் 11 11 இது எத்தனை டைம் வரும், 4 11 44 ஓகேங்களா. பேலன்ஸ் என்ன வரும், 2. அப்போ 22 2 11 22. அப்போ 42 தடவை 462 வருது ஓகேங்களா. இந்த 21 மூணாவது டேபிள்ல வரும், 60 மூணாவது டேபிள்ல வரும். அப்போ மூணாவது டேபிள்ல 7 3 21 இது வந்து 2 3 6. அப்ப 20 டைம் 20 3 60 ஓகேங்களா. இப்ப 7 வாய்ப்பல்ல 42 வரும், 4 7 7 6 7 42 ஓகேங்களா. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, 6 × 20 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன, டீட்டா ஈக்குவல் டு 6 × 20. அப்போ டீட்டாவோட வேல்யூ 120 தான். அப்ப இது என்ன ஆங்கிள் இருந்திருக்கும், 120 டிகிரி. நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, மைய கோண பகுதி என்னது, 120 டிகிரி ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம். இதுலயே போன க்வெஸ்சன்ல பரப்பளவு கொடுத்திருந்தாங்க, ஆனா இந்த க்வெஸ்சன்ல வில்லின் நீளம் கொடுத்திருக்காங்க. அதாவது வில்லின் நீளம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நீளம், இந்த வில்லோட நீளம் ஏதோ ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நீளம் 44 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஆரம் என்ன சொல்லிட்டாங்க, சென்டர் மைய பகுதியிலிருந்து ஒரு இது வந்து 35 சொல்லிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஆரோட வேல்யூ 35 தெரியும், வில்லின் நீளம் வந்து 44 தெரியும். இதை வச்சுக்கிட்டு எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன, மைய கோண பகுதி தான் கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு வில்லின் நீளத்துக்கான ஃபார்முலா தெரியும். வில்லின் நீளம், வில்லின் நீளம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா என்னது, அந்த வில்லின் நீளம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மொத்த வட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி வேணும். அந்த குறிப்பிட்ட பகுதி தெரியாதனால டீட்டா ஓகேங்களா இன்டூ 2πr. எனக்கு இந்த அளவு மட்டும் வேணும் சுற்றளவுல, எனக்கு இந்த வட்டத்தை இதை சுத்தி வந்தா சுற்றளவுன்னு சொல்லுவோம், அது இந்த அளவு, இதான் ஃபார்முலா ஓகேங்களா. இந்த வட்ட வில்லின் நீளம் எனக்கு தான் வில்லின் நீளம் தெரிஞ்சு போச்சே. வில்லின் வட்ட வில்லின் நீளம் என்ன, 44 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு டீட்டா டிவைடட் பை 360. எனக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும், மைய கோண பகுதி தான் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இந்த கோண பகுதி 2πயோட வேல்யூ தான் 22/7 ஓகேங்களா. இன்டூ ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 35 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓரல் 7 IL 35 இது கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப அஞ்சாவது டேபிள் 360 கேன்சல் பண்ணலாம். அப்போ ஓர் 5 5 எத்தனை டைம் வரும், இப்போ வந்து 7 5 35 பேலன்ஸ் என்ன வரும், 1. அப்ப இது அப்ப 2 5 10 அப்ப 72. இது ரெண்டாம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்ப ஓர் 2 2 இது எத்தனை டைம் வரும், 3 2 6 பேலன்ஸ் என்ன வரும், 1. 6 2 12 36 இங்க 22 இருக்கு, இங்க 36 இருக்கு ஓகேங்களா. 22 36 இதுவும் ரெண்டாவது டேபிள்ல வரும், இதுவும் ரெண்டாவது டேபிள்ல வரும். அதனால ரெண்டாவது டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஓ 2 2 ஓ 2 2 இதுவும் கேன்சல் பண்ண அப்படின்னா ஓ 2 2 பேலன்ஸ் என்ன வரும், 1 வரும். அப்ப 8 2 16 ஓகேங்களா. வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா இந்த சைடு கொண்டு போயிருங்க. டீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டீட்டாவை மட்டும் இங்கேயே வச்சுக்கிறோம், மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போறோம். 44 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறோம். இது வகுத்தல் இருக்கு, இந்த சைடு போகும்போது என்ன வரும், மாறும், பெருக்கலா மாறும். அப்போ 18 டிவைடட் பை இந்த சைடு பெருக்கலா இருக்கிறது, நமக்கு இந்த சைடு வரும்போது என்ன மாறும், வகுத்தலா வரும். அப்போ 11. வேற ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா, இல்ல 11 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ 11 44 நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஓர் 11 11 44 4 11 44 ஓகேங்களா. அப்ப டீட்டாவோட வேல்யூ என்னது, 4 × 18 ஓகேங்களா. 4 18 என்ன வரும், நம்மளுக்கு 72 ஓகேங்களா. அப்ப டீட்டாவோட வேல்யூ என்னது, இதுல 72 டிகிரி ஓகேங்களா. 72 டிகிரின்னு இருக்கும்போது தான் நீளம் வந்து 44 ஆகும், வில்லி நீளம் ஆரம் வந்து 35 ஆகும் இருக்கும் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.